கொரோனாவில் இருந்து மீள பிரேக் த செயின் நோய் தொடருக்கு தடை கொடுப்போம் கொரோனாவிற்கு விடை கொடுப்போம் வரி செலுத்துதலுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஒரு அரசாங்கம் எப்படி நிகழுது அப்படின்னா மக்களுடைய வரிப்பணத்தால் தான் நிகழுது ஒரு சின்ன உதாரணம் சொல்லுறேன் ஒரு தடவை பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் இங்கேருந்து செக்கானூர்னின்னு ஒரு ஊருக்கு போயிட்டுருக்குறோம் உசிலம்பட்டி பஸ்ஸு அது ஒரு வயதான பாட்டி இதெல்லாம் கொண்டு வந்து கூட எல்லாம் காளி கூட வியாபாரம் பண்ணிட்டு டிரைவர் பக்கத்தில் வச்சு அவர் சரி கொஞ்சம் நல்ல விஷயக்க மாட்டார் அதுக்குள்ளே கண்டுகிட்டு வந்தார் வந்த உடனே இதெல்லாம் இறக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னாரு இல்லையா ஐயா இப்போ நாளைக்கு இது கொண்டு போனால் தானே நான் வர முடியும் அதில் முடியாது இறக்கு ஐயா டிக்கெட் வாங்கிக்கையா இதுக்கு சேர்த்து அதில் நான் டிக்கெட் வாங்க மாட்டேன் நீ இறங்கு டக்குன்னு அடிச்சு பாருங்கள் இந்த கிளைவி இல்லை பழைய நான் இறங்கிட்டால் உனக்கு சம்பளம் எப்படி கிடைக்கும் நான் வரதுனால தானே என் டிக்கெட்டை வச்சு தானே உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க இந்த பஸ்ஸு ஓடுது பெட்ரோல் போடுறது ட்ரைவருக்கு பணம் கொடுக்குறது எல்லாம் அதில் தானே காசு வாங்கிட்டு போவையான்னு யான்னு எல்லோரும் அப்படியே ஸ்தம்பிச்சிருந்து போனோம் எவ்வளோ எளிமையாக சொல்லுது அந்தம்மா அதாவது ஒரு வருமானம் இருந்தால் தான் எதுவுமே நடக்கும் ஒரு குடும்பத்திலே எடுத்துக்கோங்களேன் இந்த குடும்பம் நிகழ வேண்டும் என்று சொன்னால் ஆகாறு அளவு இட்டிதாயினம் கேடில்லை போகாறு அகலா கடை திருக்குறள் இதுக்கு என்ன அர்த்தம் ஆறுனா வழின்னு அர்த்தம் வருகின்ற வழி குறைவாக இருந்தாலும் போகின்ற வழி அதாவது வருமானம் வருகின்ற வழி குறைவாக இருந்தாலும் செலவு என்கின்ற வழி அதிகம் இல்லாமல் இருக்குமே ஆனால் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் ஒன்றும் இல்லைங்க ஓட்டப்பானையில் தண்ணி ஊற்றுனா அம்புட்டு ஒளி போச்சுன்னா என்னாகும் அதுபோல் நம்முடைய வருமானத்துக்கு ஏற்றபடியாக வாழ்க்கை இருந்தால் மிக நல்லது எங்கள் அப்பா தமிழாசிரியராக இருந்த குருநாதன் அவர்கள் சொல்வார் மானே இது நல்ல குரல் இது இப்படி கூட வச்சுக்கோங்க செலவு அதிகமாகுதுன்னு வச்சுக்கோ வாழ்க்கையில் அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா உன் வருமானத்தை கூட்டிக்கோ அப்படிம்பார் இது அப்படியே உள்ட்டாக சொல்வார் செலவு அதிகமாகுது இப்போ என்ன பண்ணுறது அப்போ உன் வருமானத்தை கூப்பிட்டு அதுக்காக என்ன பண்ணுறது வருமானத்தை கூட்டணும் லஞ்சம் வாங்கன்னு சொல்ல ஓவர் டைம் பார் புதிய வேலைகளை தொடங்கு எழுது படி பயணப்படு என்று அவர் சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு கூட வரி போடுறதுக்கு வள்ளுவர் வழி சொல்லியிருக்காருங்க அதாவது மயில் தொகை மென்மையானது ஆனால் அளவுக்கு மீறி அதை நீங்கள் ஏற்றுனேன்னா அந்த வண்டி அச்சு ஒடிஞ்சு போகும் வைக்கோல் தானேன்னு நினச்சி நிறைய ஏற்றி சில லாரிகள் கவுந்துறதை நம்ம பார்க்குறோம் அது அந்த காலத்துலேயே சொல்லியிருக்கார் பீலிபை சாகாடு அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின் என்ன ஆச்சரியமாக இருக்கு பாருங்கள் மயில் தொகை சிறியது என்று கருதி அதிகமாக நீ அரசனை அதில் ஏற்றுவையானால் அந்த வண்டியின் அச்சு முறிந்து விடும் எதாத்த காட்டில் சங்கலக்கத்தில் ஒரு புலவன்னு சொல்கிறாங்க எப்படி மன்னா நீ வரி போடு அந்த வரி எப்படி இருக்கணும்னா மக்களை பாதிக்காமல் இருக்கணும் உதாரணமாக விளைஞ்ச நெல்லில் யானை தானாக போய் தின்னுச்சின்னு வச்சுக்கிருவோம் அந்த க பயிரை அது தின்னதை காட்டிலும் அதிகமாக அழிஞ்சு போகும் அது கால்பட்டு மே அது மிதிச்சு அதுக்கு பதிலாக அதே நெல்லை அறுவடை பண்ணி அதை அரிசியாக மாற்றி அதை சோற்றுருண்டியாக்கி அந்த யானை கொடுத்தா அந்த வருஷமானதும் கொடுக்கலாம் இல்லையா ஆக வரிப்பணம் என்பது மக்கள் எதற்காக செலுத்துகிறோம் என்று சொன்னால் அரசாங்கம் என்பது என்ன பாலம் போடணுமா பள்ளிக்கூடம் கட்டணுமா விமானம் வாங்கணுமா பாதுகாப்பு வேணுமா இராணுவ தளவாடங்கள் இருக்கணுமா இத்தனையும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நேர்முகவரியும் உண்டு மறைமுக வரியும் உண்டு மறைமுக வரின்னா ஒரு சினிமா டிக்கெட்டில் பத்து ரூபான்னு வச்சுக்கோங்க சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறேன் பத்து ரூபான்னு வச்சுக்கோங்களேன் அதில் குறைஞ்சது ஒரு ஆறு ரூபா ஏழு ரூபா வரைக்கும் நாம் வந்து பல்வேறு வகையில் அந்த வரிகளை கட்டுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி வரிகள் இருக்குமானால் தான் அந்த நாடு மிகச்சிறப்பாக இருக்கும் வருமான வரிகளே செலுத்தாத மக்கள் இருந்தால் அந்த நாட்டில் செயல்பாடுகள் இருக்க முடியாது ஆக வருமானத்தையும் பெருக்குவோம் வரியையும் தவறாது செலுத்துவோம் பார்ப்போம் ஜி